வணக்கம். ராமாயண கதாபாத்திரங்களுள் பெருமை மிகுந்த வீரன் என்கின்ற பேரனை பெற்றவன் யார் என்று கேட்டால், ராவணனுடைய மகனாக இருந்தாலும் கூட அவன் அந்த காப்பியத்தில் பெருவீரனாக கருதப்படுகிறான். அவன்தான் மேகநாதன் என்று அழைக்கப்படுகின்ற இந்திரஜித். ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த மகன் இவன். இவன் பிறப்பதற்கு முன்பாகவே ராவணன் தன்னுடைய பிள்ளை கல்வி கேள்விகளில் வீரத்தில் நிலைத்த புகழில் பெரும்பெயர் அடைய வேண்டும் என்பதற்காக அத்தனை கோள்களையும் கிரகங்களையும் சிறைப்பிடித்து எல்லாம் சரியான இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டானாம். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள். அவையெல்லாம் 11 கட்டத்தில் வந்து நின்றுச்சான். ஆனால் அதிலிருந்து தப்பி போனது சனி கிரகம் மட்டும்தானா? அதனால தான் ராவணனால் தண்டிக்கப்பட்டு அந்த சனி கிரகம் கால் ஊனமடைந்ததை நாம் வரலாற்றில் பார்க்குறோம். இன்னும் கூட அது மெதுவாக சுத்தம் அப்படிங்கிறோம். இந்த காரணத்தை நம்ம இந்த புராணத்தில் பார்க்குறோம். மேகநாதன் பிறக்கிற போது இடியும் மின்னலும் மற்றவையும் ஆகாயத்திலிருந்து தோன்ற அதன் காரணமாக இவன் மேகங்களுக்கு அதிபதி என்பதை அடிப்படையாக வைத்து மேகநாதன் என்ற பெயரை சூட்டுகிறார்கள். சுக்கராச்சாரியார் இவர்களுடைய அசுரகுரு, அவரிடத்திலே பாடம் கற்கிறான். அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் ஒரு அஸ்திரத்தை பெறுவதே மிக கடினம் என்பார்கள். பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம், வைணவாஸ்திரம், இந்த மூணு அஸ்திரங்கள் தான் உலகத்தையே அழிக்கக்கூடிய, இன்றைக்கு சொல்கிறோம் இல்லையா அணுகுண்டுன்னு சொல்கிறோமே, அதை காட்டிலும் பெரிய வல்லமை உள்ளதாக அதெல்லாம் இருந்திருக்கு. இதில் தான் பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காகத்தான் பாரதத்தில் அர்ஜுனன் போய் தவம் பண்ணுவான். ஆனால் இந்திரஜித்தன் பாசுபதாஸ்திரத்தை பெற்றிருந்தான், அதே போல் பிரம்மாஸ்திரத்தை பெற்றிருந்தான், வைணவ அஸ்திரத்தையும் பெற்றிருந்தான். இது தவிர பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் மூரிடத்திலும் வரங்களை பெற்றிருந்தான். இன்னொரு ஆச்சரியம் என்ன என்றால், இவனுக்கு கிடைத்த ஒரு வரம், 13 ஆண்டுகள் எவன் கண்ணுறங்காமல் இருக்கிறானோ அவனால் மட்டுமே தனக்கு மரணம் வர வேண்டும் என்று இவன் ஒரு வரமும் பெற்றிருந்தானா? அப்படியான வரத்திற்கான அந்த விடை கிடைத்ததா நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இந்திரஜித் என்கின்ற பேர் எப்படி வந்தது என்றால், வானலோகத்தினுடைய அரசனாகிய தேவேந்திரனை இவன் போரிலே வென்றதால் இந்திரனை ஜெயித்தவன் இந்திரஜித் என்ற பெயரை கொண்டிருக்கிறான். இவனுடைய மனைவி, அவருடைய பெயர் சுலோச்சனை. அதாவது இவள் ஆதிசேஷனுடைய மகள். அதாவது திருமால் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பாம்பனையாகிய ஆதிசேஷன், ஆதிசேஷனுடைய மகளாக தான் அந்த சுலோச்சனை. அந்த சுலோச்சனையைத்தான் இவன் திருமணம் செய்து கொள்கிறான். இவன் மாவீரனாக 7 உலகத்திலும் கருதப்பட்டான். இத்தகைய பெருமை மிகுந்தவனை பற்றி சொல்கிற போதெல்லாம் எப்படி கம்பர் சொல்வார் என்று சொன்னால், அனுமன் தூதாக வந்தபோது ஒவ்வொருவருடைய வீடாக பார்த்து கொண்டே போகிறான் அரண்மனையாக. அப்போது இந்திரஜித்தை பார்த்தவுடன், போர் என்று வருமானால் இவனால் போர் நீடிக்கும், இவனை அழிப்பது கஷ்டம் என்று அப்போதே தீர்மானித்தானாம். அந்த வல்லமை மிக்கவன் இந்திரஜித்தன். அதோடு மட்டுமில்லை, தந்தையின் மீது மாறாத பாசம் கொண்டவன், தந்தையினுடைய சொல்லை மீறாத தனையன். எப்படி ராமன் தசரதனுடைய சொல்லை மீறாமல் இருந்தானோ அத்தகைய பெருமை மிகுந்தவன். அதனால்தான் தந்தை செய்வது தவறு என்று தெரிந்தும் கூட அந்த தவறை ஒத்துக்கொண்டு, தவறுதான் என்றால் என் தந்தை என்று விடாமல் அவருக்காக போர் செய்யப்போனவன். அனுமன் தூதாக வந்தபோது அசோகவனை அழித்து அக்ஷயகுமாரனையும் அழித்த போது அவனை அஸ்திரத்தால் கட்டி வரவழைத்த பெருமை இந்திரஜித்தனுக்கு தான் உண்டு. போர்க்களத்திலே இவன் போர் செய்யும் வல்லமையைக் கண்டு அத்தனை பேரும் நடுங்குகிறார்கள். இவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று ராமன் வர வேண்டும் அல்லது இலக்குவன் வர வேண்டும். அதேபோல ராமனும் இலக்குவனும் படைகளும் இவனோடு விடாமல் போர் செய்கின்றன. 100,000 வானர வீரர்களை கொன்ற அம்பு இவனுடைய அம்பு என்று ராமாயணம் குறிப்பிடுகிறது. வால்மீகி ராமாயணத்தில் இதை பற்றி விரிவாக சொல்கிறார்கள். குரங்கினமே அழிந்து போகுமோ என்கின்ற அளவிற்கு ஒரு பயம் ஏற்பட்டதாம். அதேபோல இவன் செலுத்துகின்ற அந்த அஸ்திரங்களால் மயங்கி விழுந்ததோடு மட்டுமில்லை, மரணமே அடைகிற நிலை கூட ராமனின் வீரர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த வீரன் போர்க்களத்திலே செய்த சாகசங்கள் என்ன? முடிவில் எப்படி இந்த வீரன் மாய்ந்து போனான்? எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்திரஜித்தனுடைய பெருமை, அளப்பரிய பெருமை, வல்லவன், நல்லவன், பாசமிக்கவன், வீரன் என்றாலும் த
தந்தையின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக படுகளத்தில் வீழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்திரஜித்தினுடைய வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.